பாபநாசம் அருகே உள்ள நடுப்படுகை மணல் குவாரியை முடக்கோரி அந்த கிராம மக்கள் நேற்று காலை 12 மணியளவில் பாபநாசம் வட்டாட்சி அலுவலகத்தில் குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டையை ஒப்படைக்கும் மாபெரும் அறப்போராட்டம் நடைபெற்றது. இதில் அந்த மணல் குவாரியை சுற்றியுள்ள 12 கிராம மக்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இதில் தமிழக அரசை கண்டித்து, எங்களுக்கு அரசின் எந்த சலுகைகளும் வேண்டாம், ஆற்று மணல் ஆற்றிலேயே இருக்கட்டும், அதை விற்று பிழைப்பு நடத்தாதே, விவசாயத்தை நம்பியிருக்கும் எங்களை வளவிடு, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை அனைத்தையும் எடுத்துக்கொள் போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அதன் பின் பாபநாசம் வட்டாட்சியர் ராணி அவர்களின் பேச்சுவார்த்தைக்கு பின்பு அனைவரும் கலந்து சென்றார்கள். இப்போ வந்து 60 அடியில் தண்ணி நீர் மட்டம் இறங்கி போயிடுச்சு. இந்த இயர் தான் இன்னும் எங்களுக்கு தண்ணி தட்டுப்படாகும். எங்க ஊர்ல இருந்து டேம் எல்லாம் போகும் தண்ணி, கும்பகோணம் வரைக்கும் இங்க இருந்தா தண்ணி போகுது, வெளியூருக்கு தண்ணி போகுது. எங்க மண்ணி இருந்துச்சுன்னா எல்லாம் தண்ணி கிடைக்கும். இப்பயும் நாங்க 60 அடிக்கு நாங்களே